Hi friends, I am Chef Anand, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் எக் பிளான்ட். எக் பிளான்ட்டில் டூ டைப் ஆஃப் டிஷ் பண்ணுறேன். ஒன்று முத்தாப்பிள், இன்னொன்று பாபு கணேஷ். இது அரபி நாட்டு டிஷ்ஷு. இது ரொம்ப கோல்டு மசான்னு சொல்லுவோம், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், ஒரு எக் பிளான்ட் அதாவது கத்தரிக்காய், சின்ன கத்தரிக்காய் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பெருசாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைஃபை வச்சு இந்த மாதிரி எக் பிளான்ட்டை கீறி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேஞ்சில் இல்லை அடுப்புலையாவது போட்டு சுட்டு எடுக்கணும். சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 15 நிமிஷம் போதும். அது எந்த சைடு சுடுதோ அந்த சைடு அப்படியே நைஃபை வச்சு இல்லை டாங்ஸ் வச்சு மாற்றி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, ஈஸியாக குக் ஆயிரும். ஏன் இப்படி சுடுறோம்னா, அப்போ தான் எக் பிளான்ட் அப்படி சுடும்போது அதில் உள்ள தண்ணிலாம் வெளியேறிடும். சுட்டதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாயிரும். அதை நீங்கள் லைட்டாக கோல்டு பண்ணிவிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் முத்தாப்பிள் பண்ணுறேன். முத்தாப்பிள்குள்ளே தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு எக் பிளாண்டை பீல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா லெமன் சால்ட், ஆனியன், கார்லிக், யோகர்ட், தஹினா, ஓலிவ் ஆயில், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண எக் பிளாண்டை ரஃப் கட்டிங் நைஃபை வச்சு பண்ணிக்கிறேங்க, சின்ன சின்னதாக. அதுக்கப்புறமா எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து நான் இப்போ செய்கிற முத்தாப்பிள் இப்போ 4 பேர் சாப்பிடலாம். ஒரு எக் பிளாண்டில் தான் பண்ணுறேன். ஸோ 2 எக் பிளாண்டில், ஒரு எக் பிளாண்ட் ஃபார் முத்தாப்பிள், ஒரு எக் பிளாண்ட் ஃபார் பாபு கணேஷ். ஸோ ஒன்றும் இல்லை, முத்தாப்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதில் இப்போ கார்லிக் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லெமன் சால்ட். லெமன் சால்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். லெமன் சால்ட் போட்டோம்னா அந்த தண்ணி விடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யோகர்ட், தயிர், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அரபி பிரட்டோடு சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா நம்ம புளி மிளகா செய்கிற மாதிரியே தான், நீங்கள் சாப்பாட்டு கூட சேர்த்துக்கரலாம். இது ரொம்ப ஹெல்த்தி வர எக் பிளாண்டு. இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து தஹினா. தஹினாங்கிறது எள்ளு பேஸ்ட்டு தான். ஸோ எள்ளை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கூட இதில் ஆட் பண்ணலாம். முத்தாப்பிளுக்கு தஹினா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. இப்போ ஓலிவ் ஆயில் ஆட் பண்ணும்போது தஹினா லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம்னா நம்ம திக்னஸ் கிடைக்கும், அதே மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் நீங்கள் ஐஸ் வாட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ நமக்கு பேஸ்ட் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேஸ்ட்டாகவே பண்ணுறேன். இதை நீங்கள் சவர்மா பண்ணும்போது கூட உள்ளே ஆட் பண்ணி சாப்பிடலாம், இல்லை பார்பிக்யூ டைம் கூட நீங்கள் எப்படி சாப்பிடலாம். இதில் பல மெத்தடில் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், இந்த மெத்தடு யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ ஒன்ஸ் ஸ்பூனை ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் பிளேட்டை ரொட்டேஷன் பண்ண வேண்டியதான். அந்த ரொட்டேட் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும் அந்த லைன். அதுக்கப்புறமா நம்ம பீல் பண்ணி வச்சுருக்க பொமக்கர்னேட் அண்ட் மின் லீவ்ஸ், ஓலிவ் ஆயில், கார்னிஸ் கூத்துனீங்கன்னா முடிஞ்சு முத்தாப்பிள். ஸோ முத்தாப்பிள் ரெடி. அடுத்து நம்ம பண்ண போகிறது பாபு கணேஷ். பாபு கணேஷுங்கிறது அதே எக் பிளாண்ட் தான். ரோஸ்ட் பண்ண எக் பிளாண்ட்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா தண்ணி போகிற அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். தண்ணியெல்லாம் எடுத்துடணும். அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த வெறும் அந்த சீட்ஸை மட்டும் வச்சு இந்த மாதிரி சேம் மெத்தடில் ஆனியன், கார்லிக், நல்லா சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் கார்லிக்கு. ஸோ உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் ஓலிவ் ஆயில், ஓலிவ் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். உங்கள்கிட்ட லெமன் சால்ட் இருந்தால் நீங்கள் லெமன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறலாம். அடுத்து பொமக்கர்னேட் பீல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொமக்கர்னேட் ஹோட்டல்ஸ் நார்மலாக பொமக்கர்னேட் மட்டும் ஆட் பண்ணாவே போதும், இல்லை அப்படின்னா பொமக்கர்னேட் ஜூஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்ல கலர் கிடைக்கிறப்போ.
அடுத்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க, வெறும் லெமன் ஜூஸ் மட்டும். அவ்வளோதாங்க, முத்தாப்பிள் ரெடி. ஸோ முத்தாப்பிள் எப்படி பிளேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதே சேம் மெத்தட் தான், நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணாலும் பண்ணலாம், ஈஸியான ஸ்டைல் தான் அது. ஸோ பார்க்குற கொஞ்சம் லுக்காக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான் இப்படி. இதோட நீங்கள் பார்சலி இல்லை கொரியண்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கிறலாம், கேப்சிகம் வேணாலும். அடுத்து டாப்பில் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கார்னிஸ்க்கு மின்ட் லீவ்ஸ் அண்ட் பொமக்ரனேட் சிரப். அவ்வளோதான், பாபு கணேஷ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.